ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ் இன் ஜாவா. ஜாவாவில் நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மெத்தட் வித்தின் மெத்தட், மெத்தடுக்குள்ளே மெத்தடை கால் பண்ணுறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் டூ டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது, நெஸ்டட் கிளாஸஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ், அதாவது ஸ்டாட்டிக் இல்லாமல் கொடுக்குறோம் இல்லையா, அது அந்த நெஸ்டட் கிளாஸு, அண்ட் தென் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. மெத்தட்ஸ் மீன்ஸ் நெஸ்டிங்னா ஒரு மெத்தடை போடுறோம், அந்த மெத்தடுக்குள்ளே சம் டேட்டா, திருப்பி இன்னொரு மெத்தடை போடுறோம், அந்த மெத்தடுக்குள்ளே இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். அதான் பார்த்தீங்கன்னா மெத்தட் வித்தின் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதான் நெஸ்டிங் ஆஃப் மெத்தட்ஸ். இப்போ நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸும் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ்னு சொல்லிட்டு என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதே இன்னர் கிளாஸ் சொல்வோம். இது கிளாஸ் வித்தின் கிளாஸ்க்குள்ளே கிளாஸ் டிக்ளேர் பண்ணுறதான நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்வோம். இன் திஸ் மெத்தட் வி கேன் ஆக்சஸ் டாட் ஆப்ரேட்டர். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா, டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸை வந்து கால் பண்ணுவோம். இன்னர் கிளாஸ்லேருந்து அவுட்டர் கிளாஸில் டாட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம கால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸு. ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் கிளாஸ் கிரியேட்டட், அதாவது ஸ்டாட்டிக் நெஸ்டட் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸுக்குள்ளே அந்த கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அப்படி கிரியேட் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ். பட் திஸ் டைப் ஆஃப் நெஸ்டட் கிளாஸ் நாட் ஆக்சஸ் எனி மெத்தட்ஸ், அதாவது இந்த ஸ்டாட்டிக் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நான் ஸ்டாட்டிக்காக இருக்கும் இல்லையா, நான் ஸ்டாட்டிக் இல்லாமல் இருக்கிற மெத்தடை நம்ம வந்து கால் பண்ண முடியாது. தேர் கேன் பி ஆக்சஸ் பை அன் அவுட்டர் கிளாஸ், அது வந்து என்ன பண்ண, அவுட்டர் கிளாஸில் இருக்க மட்டும் தான் நம்ம கால் பண்ண முடியும். இப்போ வந்து நெஸ்டட் கிளாஸோடைய, நெஸ்டட் மெத்தடோடைய சின்டெக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ப்ராசஸ் சின்டெக்ஸ் பார்த்தோன்னா, கிளாஸ் டெஸ்ட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, செகண்ட் மெத்தட் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், மெத்தட் ஒன்னை கால் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு மெத்தட் த்ரீ கொடுத்துருக்கோம், மெத்தட் த்ரீயில் மெத்தட் டூ கால் பண்ணுறோம். காலிங் மெத்தட் வித்தின் அது சொல்கிறோம் இல்லையா, இதான் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் மெத்தட். கிளாஸில் பார்த்தோன்னா கிளாஸ் சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அவுட்டர் கிளாஸு, அதுக்குள்ளே நெஸ்டட் கிளாஸ், அதுக்குள்ளே இருக்க கிளாஸு, கிளாஸ்க்குள்ளே கிளாஸு, அதுக்குள்ளே அப்படியே போகிறதான்னு பார்த்தீங்கன்னா கிளாஸு சின்டெக்ஸ், இது நெஸ்டட் கிளாஸு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு மெத்தட்குள்ளே மெத்தட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஜாவா டாட் டீட்டெயில்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ பப்ளிக் கிளாஸு டெஸ்ட்டுன்றது ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இன்ட் ஆட், ஆட் ஆஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதில் ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய், இன்ட்டு சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரிட்டர்ன் சம், அண்ட் தென் சப் ஆஃபனில் அதே மாதிரி இன்னொரு மெத்தடை வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆடுன்றது ஒரு மெத்தடு, சப்புன்றது இன்னொரு மெத்தடு, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்ன்ற மெத்தடு. ஆனால் இந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன கால் பண்ணுறேன்னா, இந்த சப்புன்ற மெத்தடு ஆடுன்ற மெத்தடையும் நான் இதுக்குள்ளே கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமில் நமக்கு ஃபஸ்ட்டு எது எக்ஸிக்யூட் ஆகும்னா மெயினாக ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மெயினாக ஃபங்க்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், இன்ட்டு ப்ராடக்ட், ஃபஸ்ட்டு இன்ட் ப்ராடக்ட் ஆஃப் போகும்போது ஆப்ஜெக்ட் டாட், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்ட் ப்ராடக்ட்ன்றது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். மல்டிப்ளிகேஷனாக ஃபைவ் கம வேல்யூ இங்கே நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இது பேர் என்னது, வேல்யூ இங்கே பாஸ் பண்ணுறது பேர் என்னது, ஃபங்க்ஷன் காலிங் ஆர் மெத்தட் காலிங் சொல்லுவோம் இல்லையா. இப்போ நான் ஒரு கொடுத்துட்டேன், ப்ராடக்ட் ஆஃப்ன்ற மெசேஜ் வரணும், ஃபஸ்ட்டு நேராக எங்கே வாங்கணும், இங்கே கால் ஆனோன்னே இங்கே மல்டிப்ளேஷன் ஆஃப் தான் வரும், இதோட வேல்யூ ஃபைவும் இதோட வேல்யூ த்ரீயும் கால் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் சம் ஈக்குவல் டு ஆட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஆட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னே நமக்கு நேராக எங்கே போகணும்னா இங்கே போகும். ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் அதே மாதிரி ஃபைவ் த்ரீங்கிறது கால் ஆகும். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ, ஃபைவ் ப்ளஸ் த்ரீன்றது சம்மில் நமக்கு என்ன வரும், எயிட்டின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். மறுபடியும் இப்போ இதோட வேல்யூ நமக்கு எயிட்டின்னு வந்துடும், இந்த சம்மோட வேல்யூ நமக்கு எயிட்டின்னு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்பு, சப் ஆஃப் ஃபங்க்ஷன் நேராக போகும். அதே மாதிரி நான் ஃபைவ் த்ரீ நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டேன் இல்லையா, ஃபைவ் த்ரீ வரும்போது ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ, டூன்னு சொல்லிட்டு எனக்கு வரும். நேராக இங்கே வரும் என்ன வரும், இந்த டிஃப்ரென்ஸில் டூன்ற வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்ட் ப்ராடக்ட்ன்ற இதில் சம் இன்ட்டு டெஃபு, அதான் டிஃபன் கொடுத்துருக்கேன். சம் வந்து எயிட்டு இன்ட்டு டூ, எயிட் டூ சார் சிக்ஸ்டீன்றது நமக்கு எந்த இடத்துல ப்ரிண்ட் ஆகும், ப்ராடக்ட் இந்த இடத்துல வந்துடும். இங்கே நமக்கு என்ன வரும், சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் ரிட்டன் ப்ராடக்ட் கொடுத்தா சிக்ஸ்டீன்றது இந்த ப்ராடக்ட் வந்துடும். நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்னா ப்ராடக்ட் இஸ் அந்த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டோடைய வேல்யூ. அப்போ எனக்கு எப்படி அவுட் புட் வரும், ப்ராடக்ட் இஸ் இங்கே என்ன இருக்குது வேல்யூ சிக்ஸ்டீன்றது வந்துடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கிளியராக புரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகணும்னு சொல்லிட்டு, எப்போவுமே ஜாவா ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா மெயின் ஆஃப் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு கால் ஆகும், அதுலேருந்து தான் நமக்கு எல்லாமே கிளாஸே வந்து நெக்ஸ்ட்டு கால் ஆகும். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.